ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் மதியத்தில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவிலில் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 4000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முழுநேர அன்னதான விரிவாக்க திட்டத்தை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் லோகோ வடிவமைத்தால் 5000 ரூபாய் ஊக்கத்தொகை பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் எவ்வளவு பிரதிநிதித்துவம் கிடைத்துள்ளது என்பது குறித்து புள்ளி விவரங்களை வெள்ளை அறிக்கையாக தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி சிறப்பு பூங்கா மூலம் மீனவ மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றுவதற்கு சிறப்பு வாய்ப்பு உருவாகும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொடர் விடுமுறை காரணமாக இன்று சனிக்கிழமை நடைபெற இருந்த 8வது தடுப்பூசி முகாம் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக வருகின்ற 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பொய்கை அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்காக 1.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்துள்ளதாக அனைத்திந்திய வர்த்தகர்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களின் தொடர் மழையின் காரணமாக 55,000 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்படைந்துள்ளது. இந்தியாவின் முன்னணி பணக்காரர்களின் ஒருவரான முகேஷ் அம்பானி அவர்கள் தனது குடும்பத்துடன் லண்டனுக்கு குடிபெயர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் 2 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சாவூர் கும்பகோணம் விக்கிரவாண்டி இடையே 3517 கோடி மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தீபாவளி முடிந்ததை அடுத்து சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்புவதற்கு ஏதுவாக இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 288 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 36,328 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68.70 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.